இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வறண்ட வானிலையே தொடர்வதால் இரவை பயிர்களில் மண்ணில் நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் பயிர்களின் மீது 10 மில்லி இளஞ்சிவப்பு நிற பாக்டீரியாவை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் பயிர்களை வறட்சியிலிருந்து பாதுகாக்க முடியும். தென்னை மரங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 80 லிட்டர் அளவு சொட்டு நீர் பாசனம் செய்யவும். அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்த வெப்பநிலை நிலவுவதால் மாமரத்தில் கரும்பூஞ்சான நோய் வர வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி பாஸ்போமிடான் மற்றும் 5% மைதாவை கலந்து தெளிக்கவும். இரவை கால கம்போடியா பருத்தி ரகத்திலிருந்து பஞ்சுகளை காலை 10 மணிக்குள் எடுத்து நிழலில் உலர்த்தி சேமிக்கவும். இரவு நேர வெப்பநிலை குறைந்து காணப்படுவதால் கோழி மற்றும் கால்நடை கூடாரங்களின் ஓரங்களில் சாக்கை தொங்கவிட்டு குளிர் புகாமல் தடுக்கவும். கறவை மாடுகளின் எடைக்கு ஏற்றவாறு பசும்புல்லினை தீவனமாக அளிக்கவும். இதனுடன் குளிர்காலத்திற்கு ஏற்றாற்போல் தேவையான அளவு அடர் தீவனங்கள் அளிக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் புடலைக்காய். மணலும் மண்ணும் கலந்த வளமான நிலம் புடலைக்காய் சாகுபடிக்கு ஏற்றது. கோ1, கோ2, PKM1, MDU1 ஆகியன புடலைக்காய் ரகங்களாகும். நிலத்தை நன்கு உழவு செய்து சமன் செய்த பின்பு 2.5 க்கு 2 மீட்டர் என்ற இடைவெளியில் குழிகள் தோண்ட வேண்டும். குழிகளை 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் 30 சென்டிமீட்டர் ஆழம் இருக்குமாறு அமைக்க வேண்டும். ஒவ்வொரு குழிக்கும் 10 கிலோ மக்கிய உரம் மற்றும் 6 கிலோ தழைச்சத்து, 12 கிலோ மணிச்சத்து, 12 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். 1 கிலோ புடலைக்காய் விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கேப்டான் மருந்தினை கலந்து விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரத்திற்கு பின்னர் விதைக்க வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 3 அல்லது 4 விதைகள் வீதம் விதைக்க வேண்டும். பின்பு நன்கு வளர்ந்தவுடன் குழிக்கு 2 செடிகள் வீதம் வைத்து மற்றவற்றை களைத்துவிட வேண்டும். பின் வாரம் 1 முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். விதைப்பு செய்த 75 முதல் 80 நாட்களில் முதல் அறுவடை செய்யலாம். பின் சுமார் 7 நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் அறுவடை செய்யலாம். 1 ஹெக்டேரிலிருந்து 18 டன் புடலைக்காய் மகசூல் பெறலாம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.